जय जय शंकर हर हर शंकर श्री गुरुभ्यो नमः। नम्म आदिशंकर भगवत्पादोड सुब्रमण्य भुजंगत्तिल रेंडु श्लोकंगल पार्त्तु इन्नैक्कु मूणावदु श्लोकत्तुक्कु पोरोम। अंद मूणावदु श्लोकत्तिल आचार्यार वंदु முருகனை வழிபடுறார். அவர் தன்னுடைய நமஸ்காரத்தை சொல்கிறார். எப்பேற்பட்டவனை நான் வணங்குறேன் அப்படிங்கிறதுக்கு லட்சணங்கள் சொல்கிறார் அவரை பற்றி. மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகச்சித்த கேகம் மகிதேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம் மயூர அதிரூடம் மகா வாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகச்சித்தகேகம் மகிதேவ தேவம் மகாதேவ பாவம் மகாதேவ பாலம் பஜே லோக பாலம் அப்படிங்கிற மயூராதி ரூடம் மயில் வாகனத்தின் மேலே ஏறிக்கொண்டிருக்கிறவர். எப்படி சூரசம்ஹாரம் பண்ணி சூரன் கடைசியில் அந்த வேலால் பிளக்கப்பட்டு அவன் வந்து ஒரு சேவலாகவும் மயிலாகவும் வந்தபோது மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் சுப்பிரமணியர் ஏற்றுக்கொண்டு அவனை சம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தில் அவனுக்கு வந்து அனுகிரகம் தான் பண்ணார் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த மயில் மீது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவனாகவே மயூராதிருடம் மயில் வாகனாகவும் மகா வாக்கிய கூடம் கூடம் அப்படின்னு சொன்னால் அப்படி உள்ளுக்குள்ளே வெளியில் தெரியாத மறைந்து காணப்படுகிற வேதத்துக்கு மறைன்னு பேர் இல்லையா. அந்த வேதத்துடைய நாலு வேதங்களுக்கு நாலு மகா வாக்கியங்கள் உண்டு. அகம் பிரம்மாஸ்மி பிரம்மைவாகமஸ்மி ஏகமேவ அத்வித்தியம் இந்த நிறைய இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நாலு விதமான வாக்கியங்கள் சொல்வார். அதுதான் வந்து அந்த வேதங்களுக்கு ஆரம்பம் அதனுடைய சாரம் அதனுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லுவார் நாலு வேதத்துக்கும். அதுக்கு வந்து வேதங்களை எல்லாம் முழுக்க வந்து அறிந்தவர் வந்து பிரம்மா. நான்முகம் நாலு முகம் நாலு வேதங்களை சொல்கிறது எப்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணுறது. அந்த வேதம் அநாது காலமானது யார் பண்ணினானே யாருக்கும் தெரியாது. எந்த ரிஷியும் பண்ணலை. அது அது காலத்திலேயே அந்த பிரம்மமானது அதை நமக்காக அருளி செய்ததுன்னு சொல்வார். அந்த மகா வாக்கிய கூடம் அந்த மகா வாக்கியங்களுக்கு பிரதானமான பொருளாக மறைபொருளாக இருக்கக்கூடியவன் வேத சாரமாக இருக்கக்கூடியவன் அந்த மயூராதிருடனான ஆறுமுகன் சண்முகன் சுப்பிரமணிய சுவாமி. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மனோகாரி தேகம் எல்லாருடைய அடியார்களுடைய பக்தர்களுடைய மனசை ஈர்க்கக்கூடிய அந்த அளவுக்கு அழகான ரூபத்தை உடையவன். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச்சு வந்த பாதாம்புயத்தாள்னு சுப்பிரமணிய சுவாமியோட அம்மா தானே பராசக்தி அபிராமி வந்து அபிராமி பெற்று பாடுறார். அப்படி பார்த்தவருடைய மனதை எல்லாம் இருக்கக்கூடியவனாக அழகான தேகத்தை உடையவனாக இருக்காளாம். எப்படின்னா ஒரு வால்மீகி ஒரு இடத்துல சொல்கிறார் ராமலக்ஷ்மணால் அழிச்சுண்டு விஸ்வாமித்தர் காட்டுக்கு போயின்னு இருக்கார் யாக சம்ரக்ஷணத்துக்காக. அப்போ ராமர் எப்படி போனார்னாக்கா ராமம் சக்தி தரோபமம்ங்கிறார். சக்தி தரன் அப்படின்னா வேலாயுதத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய முருகன். அழகான முருகன் வீரத்தோடு எப்படி ஜாம் ஜாம்னு போயின்னு இருந்தானதும் அது மாதிரி வந்து ராமன் வந்து சுப்பிரமணிய சுவாமி மாதிரி நடந்து போனார் அப்படின்னு சொல்ல. அதாவது அழகுக்கும் வீரத்துக்கும் சுப்பிரமணிய சுவாமி ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம். மகத் சித்த கேகம் எல்லாருடைய மனசுலையும் அப்படியே மகான்களுடைய மனதையெல்லாம் வீடாக கொண்டு போயிருப்பவர். கேகம்னா வீடு. சித்த கேகம் மனதை வீடாக கொண்டு யார் மகத் சித்த கேகம் மகான்களுடைய மனதை எல்லாம் தனக்கு வீடாக கொண்டிருப்பவர். அது மொத்தமாக இருப்பார். மகிதேவ தேவம் மகிதேவ தேவம் அப்படின்னாக்க அந்த மகி இந்த உலகத்துக்கெல்லாம் சிறந்த தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவன். மகா வேதபாவம் நான்கு வேதங்களின் சொரூபமாக இருக்கக்கூடியவன். இந்த சர்வ உலகத்தையும் பரிபாலிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். லோகபாலம் உலகத்தை எல்லாம் எல்லா உலகங்களையும் 7-14 லோகத்தையும் காப்பாற்றுபவனாக இருக்கிறான். அவன் எப்பேற்பட்டவன் யார் தெரியுமா? அவன் வந்து 5 முகத்தோடு 6வது முகம் அதோ முகம் சேர பரமேஸ்வரனுடைய 3வது கண்ணான நெற்றிக் கண்ணான 6 கண்களிலிருந்து தீப்பொறியாக வெளிப்பட்டு சரவண
பொய்கையில் ஆறு தாமரைகளில் உதித்து ஆறு குழந்தையாக பிறந்து பிறகு பார்வதியினுடைய அருளாலே அவள் கட்டி அணைத்தவுடன் ஆறு முகம் கொண்ட ஒரே உடலோடு கூடிய சுப்பிரமணிய சுவாமியாக வந்தால் இல்லையா, அவன் மகாதேவ பாலன். ஏன்னா மகாதேவன் பரமேஸ்வரனுடைய கண்ணிலேருந்து வந்ததுனால மகாதேவ பாலன். பாரியார் சுவாமியோட இடத்துல வேடிக்கையாக சொல்லுவார், நம்ம எல்லாரும் பெண் பிள்ளைகள் தானா, அந்த முருகன் ஒத்தன்தானே ஆண் பிள்ளையான். ஏன்னா நம்மளாம் ஒரு தாயாருக்கு பிறந்தவா, ஆனால் பெண்ணுக்கு பிறந்தனா நம்ம எல்லாரும் பெண்ணுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அந்த முருகன் மாத்திரம் எப்படின்னாக்க பரமேஸ்வரனுடைய கண்ணிலேருந்து டைரக்டாக தாயாருடைய கர்ப்பவாதம் பண்ணாதையே பிறந்ததுனால ஆணுக்கு டைரக்டாக பிறந்ததுனால அவன் ஆண் பிள்ளைன்ற, முருகன் மத்தம்தான் ஆண் பிள்ளை மிச்சம் எல்லாருமே பெண் பிள்ளைன்னு வாரியார் சாமியில் ரொம்ப அழகான விளக்கம் சொல்ல. அவர் பெரிய முருக பக்தர் இல்லையா, அவர் முருகனுடைய அடிமையாகவே இருந்தார் இல்லையா, அவர் பூமியை டச் பண்ணாதையே அவர் வந்து ஆகாசிலிருந்து அப்படியே முக்தி அடைஞ்சிட்டார் இல்லையா. அப்பேற்பட்ட வாரியார் சுவாமிகள் முருகனை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். அப்பப்போ முடிஞ்ச போது ஞாபகத்துக்கு வந்தால் அதெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தகேகம் மகி தேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். மயில் வாகனத்து மேலே ரொம்ப அழகாக ஏறி வருபவரும் நான்கு விதமான வேதங்களுடைய மகா வாக்கியங்களுக்கு பிரதான பொருளாக விளங்கக்கூடியவரும் பார்க்கிற அத்தனை பேருடைய மனசையும் அபகரிக்கக்கூடிய மிகுந்த அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவராக இருக்கக்கூடிய தேகத்தை உடையவராகவும் மகான்களுடைய மனசையே தனது வீடாகவும் கொண்ட நான்கு வேதங்களுடைய மகா தாத்பரியத்துக்கு பொருளாகவும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடியவரும் சர்வ ஜகத்தையும் ஈரேழு 14 லோகங்களையும் பரிபாலிக்கக்கூடிய சக்தி உடையவராகவும் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய புத்திரனாக முடங்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமியை நான் வணங்குகிறேன், நான் பஜே பூஜிக்கிறேன். பஜேன்னு அந்த தாத்துவுக்கு பூஜிக்கிறதுன்னு பேர். அப்புறம் ஆச்சாரியால் பூஜை பண்ணுற மாதிரி நாமளும் அந்த வேத சாரமாக வழங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்கி நாமும் அவருடைய அருளை என்றென்றும் நமக்கு அவன் ஒரு முகிலாக இருந்து கொண்டு மழையாக நமக்கு பொழிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராம் ராம்.